இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ண போறோம்? இன்னைக்கு ஃபிஷ் கட்லெட் பார்க்க போறோம். என்னென்ன தேவை சொல்லலாமா? சொல்லலாம். ஃபிஷ், முட்டை, உருளைக்கிழங்கு, சில்லி பவுடர், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, சோம்பு, மஞ்சள் தூள், கெச்சப்பு, கரம் மசாலா, வெங்காயம், பிரெட் கிராம்ஸ், அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, லெமன், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, பெப்பர். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மீனை வந்து நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோம், எப்படி கிளீன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க மேம். இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கா? மீன் வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் முள் இல்லாத மீனாக நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். வச்சுட்டு அது வந்து அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த தலையெல்லாம் போடக்கூடாது, ஓகே ஃபைன். இப்போ தலையெல்லாம் நமக்கு வேணான்றாங்க. மஞ்சத்தூள், சால்ட் போட்டுக்கலாம். கண்டிப்பாக மீனுக்கு மஞ்சத்தூள் போட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா, ஒன்று அது பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிறதுக்கும் நம்ம அதை போடுவோம், அதே மாதிரி அதில் இருக்கிற இந்த ஸ்மெல் வெளியில் வரத்துக்கும் மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணுவோம். சால்ட் போட்டுக்கலாமா? ஆ, நமக்கே தெரியும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அப்படிங்கறதுக்காக. இப்போ இது பாயில் ஆகி கிடைச்சாதான் அடுத்த வேலையாகும் நமக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லைட்டா இந்த லிட்டை ஓபன் பண்ணி பார்க்க போறோம். ஏன்னா மீனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா வந்துடும் அப்படிங்கறது ஒரு விஷயம். ஆமா, எடுத்துடலாம். எடுத்துலாமா? கொஞ்சம் கொஞ்சம் போட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வைக்கலாமா? அப்படியே விட்டு அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னது, நல்லா மீனோட அந்த வெந்த வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. வித் நம்ம போட டர்மரிக் மேம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம். போதுமா? ஓகே. ஸோ இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, முள்ளெல்லாம் எடுத்து ஸ்கின்னை மட்டும் தனியாக நம்ம பீல் பண்ண போறோம் அப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் ஆறணும் இல்லையா மேம்? ஸோ ஆறுறதுக்குள்ள வந்து நமக்கு வேற ஏதாவது வேலைகள் அரைக்கிறது ஏதாவது இருக்கா, இல்லை இதை ஆற வச்சு நம்ம ஸ்கின் எடுக்கணுமா? இல்லை இல்லை, நம்ம வந்து இது மாதிரி ஸ்கின் எடுத்து வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் நல்லா நசுக்கி வைக்கணும் எல்லாமே வச்சுட்டு, அதுக்கப்புறமா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா போட்டலாம் கடை. ஃபைன். இப்போ அதர் திங்ஸ் ஆர் ரெடி. நம்ம வந்து இந்த மீன் கிடைச்சாதான் நமக்கு வேலை அப்படிங்கிறதுனால மீன் ஆறட்டும். ஸோ இப்போ நமக்கு ஆறுனதுக்கு அப்புறம் தான் வேலை அப்படின்னு சொன்னதால இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதே கடாயில் வச்சா அது ஆறாது, கொஞ்சம் அந்த பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலான்னு மேம் ஃபீல் பண்ணுறதால பண்ணிடலாமா மேம்? நான் பண்ணிடலாம். ஓகே. நான் இவ்வளோ சீக்கிரம் மீன் வேகும் அப்படிங்கறத இன்னைக்கு தான் பார்த்தேன். பெரிய பெரிய பீஸா போட்டிருந்தோம், ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சு. எப்பவே ஒரே ஒரு ஆவி தான், அதுலேயே வந்துடும் நல்லா. ஓகே. சாறுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சிடலாம். என்ன மேம்? என்னங்க? அடுத்து வந்து உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி வச்சிருக்கோம் மேம். அதை எப்படி பாயில் பண்ணுவோம்? நம்ம வந்து உப்புலாம் போடல, எல்லாம் போடல, குக்கர்ல வச்சு ஒரு ரெண்டு விசில். ஓகே. சோ எவ்வளவு மீனுக்கு எவ்வளவு உருளைக்கிழங்கு? அரை கிலோ மீனுக்கு அரை கிலோ உருளைக்கிழங்கு, சேம் ரேஷியோ. ஓகே ஃபைன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு போட்டு மீட் பண்ணிடலாம். மேஷர் வேணுமா மேம் இல்ல கையாலே? ஃபைன். இப்போ நம்ம வந்து அத ஃபுல்லா மேஷ் பண்ணியாச்சு. மேஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் பாயில் எல்லாமே ஃப்ரை பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. கடாயை வச்சிடலாம். இந்த கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வேணும்னா வைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏதாவது இந்த எண்ணெய் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா மேம்? இல்லை எனிஃபண்ட் ஆயில் எல்லாமே போட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோமா இல்லை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி? டீப் ஃப்ரை தான் பண்ண, டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஓகே. ஏன் அப்படின்னா வந்து மீனை பொறுத்த வரைக்கும் சிக்கன் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், மீனை பொறுத்த வரைக்கும் நல்லா அது ஃப்ரை ஆகணும்ல, அதனால ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது வந்து கொஞ்சம் அந்த மீனோட ஃப்ளேவர் அதெல்லாம் கொஞ்சம் அடங்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை பண்ண போகிறோம் நினைக்கிறேன். கொஞ்சம் ஆயில் போட்டால் போதும், ஏன்னா திருப்பி ப்ரீஃபை பண்ணணும் இல்லையா, அதனால நான் இப்போவே அது ஆயில் நிறையா இழுத்துக்கும் இல்லை, அதனால கம்மியாக கம்மியாக போட்டணும். ஃபர்ஸ்ட் சோம்பு. ம்
இன்னும் கொஞ்சம் பொரியணுமா? பொரியணும், கொஞ்சம் பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுடலாம். போடலாமா? ஒரு கப் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்ததா இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். மேம், கட்லெட்டில் இந்த கட்லெட்டில் வேறு என்னெல்லாம் மேம் ஆட் பண்ணலாம்? ஏன்னா சிக்கன் அப்படிங்கும்போது நம்ம வெஜிடபிள் கட்லெட்டில் போகிற கிட்டத்தட்ட எல்லா ஐட்டங்களுமே நம்ம ஆட் பண்ணுவோம். பட் ஃபிஷ் அப்படிங்கும்போது ஏதாவது நம்ம வந்து வேண்டாம். இல்லை வேண்டாம், உருளைக்கிழங்கு மட்டும் தான் போடணும், தக்காளி எல்லாம் அதுக்கு போடவே கூடாது. தக்காளி பட்டாணி இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, வெஜ்ஜுக்கு இது பட்டாணி எல்லாமே போடலாம். பட்டாணி, பீட்ரூட் இது எல்லாமே ஆட் எல்லாமே ஆட் பண்ணுவோம். இதுக்கு அதெல்லாம் எதுவும் தேவையே வேண்டாம். இப்போ வெங்காயம் நமக்கு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் 1 by 1 போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம். இல்லை மேம், பச்சை மிளகாய் போட்டுருவோம். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளிசா போட வேண்டாம், அப்படி கொஞ்சம் கருவேப்பிலை. சில்லி பவுடர், பெப்பர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடகடகடான 1 by 1 எல்லா இன்க்ரீடியன்ஸும் கிட்டத்தட்ட போட்டு முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். அடுத்து மீனும் உருளைக்கிழங்கும் போடணும். ஓ, மறுபடியும் அதை இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து உள்ள பெருசாக வேணாம், கொஞ்சம் அப்படியே போட்டு இதெல்லாம் இந்த முட்டை பொடி மாதிரி பண்ணுவோம் மாதிரி. அது இதை நம்ம வந்து லைட்டாக கிளறி விட்டுருவோம். சூப்பர் வாசனையாக இருக்குது. என்ன எப்போவுமே வந்து நம்ம ஃபிஷ்ஷை குக் பண்ணும்போது என்னென்னா அந்த ஒரு மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக தான். ஆமாம், மீன் குக் பண்ணுறது ஒரு 4 வீடுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனோட அந்த ஃப்ளேவர் தெரியல, நல்ல மசாலாவோட ஃப்ளேவர் சூப்பராக தெரியுது. ரத்து பாயில் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு போட்டோம். உருளைக்கிழங்கு நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதை ஒரு ஒரு ஷேப்புக்கு எடுத்துட்டு வரது நமக்கு வேலை இல்லை மேம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ சாதாரணமாக நம்ம வந்து வெஜிடபிள் கட்லெட் எடுத்தோம்னாலும் சரி, இல்லை சிக்கன் கட்லெட் எடுத்தாலும் சரி, நமக்கு இவ்வளோ வேலை கிடையாது. அதாவது குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 2 times பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் மற்ற கட்லெட்டில் கிடையாது. பட் இது ஃபிஷ் கட்லெட்டுங்கும் போது இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகமான வேலை. அப்போ மீன் வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட் போட்டோம். ஓகே, இப்போ லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கணும். அப்போ கொஞ்சமாக தான் போட்டிருந்தோம், இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதிலே போட்டுக்கலாம். ஒரு திக்னஸ்க்காக இல்லை, திக்னஸ்க்கு அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஓகே, இதில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதால மேபி கூட அந்த வாசனை கொஞ்சம் நமக்கு உருளைக்கிழங்கு வாசனையே கூட வரும். இல்லை மேம், இதில் நம்ம வந்து மீன் போட்டது கூட தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு இது என்ன ஷேப்பில் எடுத்துகிட்டு வரப்போகிறோம் மேம்? நம்ம ஷேப்க்கு தான் நான் ஒரு இது வச்சுருக்கேன். அந்த ஆமாம், இங்கே இந்த மூடி வச்சுருக்கேன். அந்த ஷேப் போட்டு அப்படியே பண்ணுறோம். கையில் வடை மாதிரி தட்ட வேணாம். கட்லெட்டுக்குன்னா இந்த மாதிரி மூடியெல்லாம் ஷேப் வச்சு தான் வைக்கணும். ஓகே, ஃபைன். பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காங்க பாருங்கள். இப்படி தான் கட்லெட்டோட அந்த திக்னஸ் ரவுண்ட் இது எல்லாமே பர்ஃபெக்டாக வரதுக்கு இது எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போது அடுத்து வந்து நம்ம ஆறணும். ஆறுற கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேன் இருக்குது மேம், பேனை வந்து நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை. ஓ, அப்படியே கூட வச்சிடலாமா? ஃபைன், ஓகே, அது ரெடி ஆகிடுச்சுங்கிறதுனால மேம் அதை எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல நம்ம பேனை வச்சு லைட்டாக வைப் பண்ணிவிட்டு ஹீட் ஆகட்டும் மேம். இப்போ அடுத்து நம்ம வந்து முட்டை பீட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் போட்டுடலாம். அதுக்குள்ளே மேம் பார்த்தீங்கன்னா ஹைல தான் மேம் இருக்குது, எக்கை நம்ம பீட் பண்ணணும்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது நமக்கு, இதில் போட்டு அதை ஷேப் பண்ணும். ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மேம் ஆயில் இதில் விட்டுருலாம். ஆயில் விட்டுருலாம். ஓகே,
இப்போ நம்ம பேனில் ஆயிலை ஆட் பண்ணிட்டோம். ஆயில் நல்லா நமக்கு சூடாகணும். ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆயில் சிம்மில் இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு எக்கை பீட் பண்ண போகிறோம். மேம் ஆமாம் ஓகே, நாங்கள் விஸ்கர் தட்டுமா? இல்லை இல்லை போதும். ஓகே, இப்போ அதை பீட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸை பண்ணிவிட்டு அதில் பிரெட் க்ரம்ஸ்க்கு பிளேட் வேணுமா மேம்? இல்லை அப்படியே பண்ணிக்கலாமா? பிளேட் வச்சு போட்டுக்கலாமா? ஓகே. எப்பவும் போல் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம்னாலே, அதுவும் கட்லட்னாலே வந்து வெஜ்ஜுனா மைதா, நான்வெஜ்ஜுனா எக்கு அண்ட் பிரெட் க்ரம்ஸ். இப்போ இதே மாதிரி மற்ற பீசஸையும் ரெடி பண்ணிவிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். போட்டுலாமா? போட்டுலாம். மேம் இப்போ வெந்துருச்சு, இப்போ போடமா எடுத்துடலாம். ஓகே, கரெக்ட் ஆயிடுச்சு. ஃபைன். அதாவது ஆயில் டீப் ஃப்ரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் டீப் ஃப்ரை அப்படின்னாலும் நம்ம ஆயில் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது போதுமா மேம்? போதுமா? போதும் அளவுக்குலாம் வேணும். இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் எல்லாமே, அதனால கொஞ்சமாக போட்டால் போதும். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம் மேம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம கெச்சப் வச்சிருந்தோம், அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இருக்குது, அதுவும் மேம் வந்து ஸ்பெஷலாக பண்ணணுங்கிறதுனால அதையும் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கெச்சப் சைடிஸ் வச்சு கெச்சப் வச்சு சாப்பிடும். ஓகே ஃபைன் மேம். இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து ஃபிஷ் கட்லெட்டை முடிச்சிட்டோம். ஒரு வழியான்னு சொல்கிறத விட ஏன் ஒரு வழியான்னு சொல்கிறோன்னா, எப்போவுமே ஒரே ஒரு டைப் ஆஃப் குக்கிங் தான் இருக்கும். இதில் முதல்ல ஒரு வாட்டி வறுத்தோம், அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சாச்சு, கமகமன் வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபிஷ் கட்லெட்டை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை உடனே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வி ஸ்டார்டட் வித் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதில் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷோட பீசஸை போட்டுக்கிட்டோம். அதில் வந்து தேவையான அளவுக்கு டர்மரிக் பவுடர் போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி அதை நல்லா வேக வச்சோம். வேக வச்சதுக்கப்புறம் அது ஆறினதுக்கப்புறம் அதோட முள்ளெல்லாம் எடுத்து ஸ்கின்னை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம். இந்த மீன் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு ஒரு பவுலில் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் சோம்பு போட்டு, சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயத்துக்கு அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பவுடர் மசாலா 1/1 போட்டோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு அண்ட் கார்ன்ஃப்ளவர், இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா ஃபைனாக சாட்டே பண்ணோம். சாட்டே பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி அதையுமே இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் குக்காக விட்டோம். ஸோ இதை குக்காகி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த குக் பண்ணதை வந்து நம்ம ஒரு கட்லெட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கு ஒரு மூடி வச்சுருந்தோம், அதை வச்சு ஷேப் பண்ணோம். ஷேப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 எக்கு எடுத்தோம், அதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டோம். ஸோ எக்கை பீட் பண்ணதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸை எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம பீசஸை ஷேப் பண்ணி வச்சுருந்ததை எக்கில் ஒரு டிப்பு, அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து ஆல்ரெடி நம்ம பேனில் தேவையான அளவுக்கு ஆயிலை காய விட்டுருந்தோம், அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம்.